நடப்பாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று பட்ஜெட் தொடர்பாக வர்த்தக சங்கங்கள், தொழில் அதிபர்கள், வங்கியாளர்கள், காப்பீடு மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் அவர் உரையாடினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% எட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். முதலீடுகள் அதிகரித்துள்ளது குறித்து குறிப்பிட்ட அமைச்சர் அந்நிய நேரடி முதலீடு மற்றும் அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு துறைக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 100 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 6400 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வருமான வரி படிவங்களை எளிதில் தாக்கல் செய்யும் வகையில் புதிய முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் கடன் தர மறுத்தால் அது குறித்த விவகாரங்களை கவனிப்பதற்காக தனி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். பங்கு சந்தையோ கடன் வாங்கும் அந்த பாண்ட் மார்க்கெட்டோ இல்ல நம்மளுடைய கரன்சியோ எல்லாமே ஸ்டேபிளா நல்லா நடந்துட்டு இருக்கு. எவ்ரிதிங் ஆல் த்ரீ ஆஃப் தெம் எக்விட்டி பாண்ட் அண்ட் கரன்சி ஆர் ஈக்குவலி டூயிங் வெல். பாண்ட் மார்க்கெட்ல ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம கடன் வாங்க முடியாது, ஆனா அங்க அது தாழ்வுல இருக்கு. எக்விட்டி மார்க்கெட்ல பாசிட்டிவா இருந்தா நம்மளுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட் நல்லா வந்துட்டு இருக்கும், அது நல்லா உயர்வா போயிட்டு இருக்கும். கரன்சி மேலும் கீழமா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டுக்கு நல்லது இல்லை, ஆனா அந்த கரன்சி ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 3 மாதங்களில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் அதிகரித்து மாதத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் நிதியை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறிய அமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரியாக பெறப்பட்ட பங்கீட்டை 2 தவணைகளாக விரைவில் தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்று கூறினார். இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பத்தி பேசும்போது எந்த ஒரு மாநிலத்தையும் தனிப்படுத்தி அவங்களுக்கு மாத்திரம் நிறுத்துங்கன்னு சொல்லல. எது நடந்தாலும் ஜிஎஸ்டி பத்தி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தான் ஈக்குவலி அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்களுக்கு போக வேண்டியதுல தடை, அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் லேட் ஆயிருக்கு. அதுக்கு விளக்கமும் நான் ஓப்பனா பட்ஜெட் ஸ்பீச்லயே சொல்றேன். அதனால ஏதோ தமிழ்நாட்டை மாத்திரம் தனிப்படுத்தி அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்காம இருக்கோன்றது கரெக்ட் இல்ல. அது சீக்கிரத்துல 2 இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க நிலுவையா இருக்கக்கூடிய அமௌண்ட் கொடுக்கதான் போறோம்னு சொல்லியிருக்கிறோம்.